இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு அப்படி என்று தினமும் ஒரு புனிதரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது வர வழக்கம். இன்றைக்கு புனிதர்களுடைய பார்வையில் நேற்று நம்முடைய இந்திய மண்ணில் மரணித்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி, என்னை பொறுத்தவரையில் இந்த நவீன காலத்தினுடைய ஒரு புனிதர், இந்தியாவுக்கு கிடைத்த இன்னும் ஒரு மறைசாட்சி என்று தான் சொல்லுவேன். மனித உரிமையின் மறைசாட்சி என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அப்போஸ்தலர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மில் பலருக்கு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்த பல புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிகிறது, அல்லது சமுதாய முன்னேற்றத்திற்காக போராடிய, அல்லது உலக அளவில் மனித உரிமைக்காக போராடிய சேக்குவாரா மற்றும் இன்னும் பலரை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆனால் நமது தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் பூதலூர் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து இயேசு சபை குருவாக தன்னையே தயார்படுத்தி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 30 ஆண்டுகளாக பழங்குடி இனத்தவருடைய உரிமைக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் போராடி நேற்று உடல்நலக்குறைவினால் அவர் மறைந்திருக்கிறார். இவரை பற்றி பேசாத அரசியல் தலைவர்களே இன்று இல்லை. இவருடைய இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத மனித உரிமை ஆர்வலர்களே இல்லை என்று கூட சொல்லலாம். உலகம் முழுவதும் இன்று இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித உரிமைக்காகவும் இயற்கை வளங்களுக்காகவும் போராடிய இந்த மறைசாட்சி நம்ம எல்லோருக்குமே ஒரு சவால். நம் அனைவருமே இவருடைய பரிந்துரையால் ஜெபிப்போம். நிச்சயமாக அவர் வான்வீட்டில் நமக்காக பரிந்து பேசுவார். ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயற்கையினுடைய வளங்களை பாதுகாப்பவர்களுக்கும் இவர் என்னாலுமே ஒரு ஊந்து சக்தியாகத்தான் இருப்பார். நிச்சயமாக இவர் இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களில் இவர் இருந்து நம்மை வழிநடத்தவும் நமக்காக பரிந்து பேசவும் நம்முடைய அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த விவசாயி தினமும் அவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் மொண்டு செல்வது வழக்கம். அப்படி செல்கிற பொழுது இந்த பழைய காலத்தில் வந்து ஒரு நீண்ட கொம்பு வைத்திருப்பார்கள் ஐயா, தோல்மையில் வைத்து முன்னால் ஒரு மண்பானை, பின்னால் ஒரு மண்பானையில் அவர் தண்ணீர் எடுத்து சென்று தன்னுடைய தோட்டத்தில் உள்ள மலர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது வழக்கம். அப்படி செல்கிற பொழுது 2 பானைகளில் ஒரு பானை வந்து ஓட்டையாகி விடுகிறது. அப்பொழுது தண்ணீர் மொண்டு செல்கிற நேரத்தில் ஒரு பானையில் எடுத்து செல்கிற தண்ணி முழுவதும் சென்றடைகிறது. இன்னொரு அந்த கிராக்ட் பாட் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா, உடைந்த பானை, அதிலிருந்து தண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறது. இந்த 2 பானைகளுக்குள்ள ஒரு பேச்சு. அப்பொழுது அந்த நிறைவாக தண்ணீர் கொண்டு செல்கிற பானை, உடைந்த பானையை பார்த்து, யூ ஆர் அ கிராக் பாட், நீ ஒரு உடைந்த பானை, நீ எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறையோ அதை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை. நான் 5 லிட்டர் தண்ணி எடுத்து கொண்டு செல்கிறேன், ஆனால் நீ வெறும் 3 லிட்டர் தண்ணி தான் கொண்டு வருகிறாய். அப்படி என்று அந்த உடையாத பானை உடைந்த பானையை பார்த்து தினமும் இப்படி குறை கூறியதாம். இந்த உடைந்த பானை அந்த விவசாயியிடம், ஐயா, என்னால் உங்களுடைய தேவையை முழுவதுமாக நிவர்த்தி செய்ய முடியவில்லை, ஆதலால் என்னை நீங்கள் தயவு செய்து எடுத்துவிட்டு உடையாத ஒரு பானையை உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியதான். அந்த விவசாயி அந்த உடைந்த பானையை பார்த்து, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நான் சொல்லுகிற வரைக்கும் பிறகு நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 மாதம் அந்த விவசாயி இந்த உடைந்த பானையிடம் எதுவும் பேசவில்லை. 3 மாதம் கடக்கிறது. இந்த 3 மாதமும் உடையாத பானை உடைந்த பானையை பார்த்து தினமும் இந்த குறையை கூறிக்கொண்டே இருக்கிறது. நான் நிறைவாக செல்கிறேன், நீ குறைவாக வந்து கொண்டிருக்கிறாய், நான் உடையாமல் இருக்கிறேன், நீ உடைந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு தினமும் அந்த கேலி பேச்சு தொடர்ந்து கொண்டே இருந்தது. 3 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் பொறுமை தாங்க முடியாமல் உடைந்த பானை விவசாயிடத்தில், தயவு செய்து என்னை நீங்கள் எடுத்துவிட்டு புதிய பானையை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது விவசாயி சொன்னாராம், இன்றைக்கு நீ வருகிற பொழுது நீ கடந்த வந்த பாதையை கொஞ்சம் குனிந்து பார் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு தான் முதன் முதலாக இந்த உடைந்த பானை தான் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் குனிந்து பார்க்க ஆரம்பித்ததாம். இந்த உடைந்த பானை வந்த வழியெல்லாம் இந்த விவசாயி இந்த இடத்துல கொஞ்சம் உழுது சில அழகான மலர் விதைகளை அந்த இடத்துல தூவி வைத்திருக்கிறான். இந்த உடைந்த பானை சிந்தி சென்ற அந்த தண்ணீர் எல்லாமே இந்த செடிகளுக்கு பாய்ந்து இந்த உடைந்த பானை சென்ற இடங்களிலெல்லாம்
அப்படியே மலர்கள் பூத்து குலுங்கியதாக அந்த விவசாயி சொன்னான். நீ உடைந்த பானை, உன்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று தெரியும், அந்த குறையை எப்படி நிறைவாக பயன்படுத்த வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். ஆகவே நீ உடைந்த பானையாக சிந்தி சென்ற தண்ணீரை இறைத்து சென்ற இடங்களில் எல்லாம் அழகான மலர் விதைகளை தூவிவிட்டேன். இன்றைக்கு எல்லோருடைய கண்ணுக்கும் ஒரு விருந்தாக நீ பராமரித்த அந்த பூச்செடிகள் இன்றைக்கு பூத்து குலுங்குகின்றன அப்படி என்று சொன்னாராம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறைவன் இந்த செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். நம்மில் பலர் குறை உள்ளவர்களாக, இந்த உடந்த பானையைப் போல மற்றவர்களுடைய பார்வையில் தகுதி அற்றவர்களாக, ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக, அல்லது இந்த உலகத்திற்கு பயனில்லாதவர்களாக, மிக எளியவர்களாக நம்முடைய பார்வையில் தோன்றினாலும் ஆண்டவருடைய பார்வையில் நாம் அனைவருமே விலையேற பெற்றவர்கள் அப்படி என்கிற ஒரு அன்பு செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு ஏந்தி வருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த க்ளோஸ் டீம் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா, 12 திரு தூதர்களுடைய பெயர்களை நமக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த 12 திரு தூதர்களுடைய பெயர்களை வாசிக்கிற பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கொஞ்சம் ஆழமாக இந்த 12 திரு தூதர்களை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக பெரிய ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கிறது. இந்த 12 திரு தூதர்களும் சாதாரணமானவர்கள், விளிம்பில் இருந்து மையத்திற்கு வந்தவர்கள், நம்மை போன்ற அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான், அன்றாட கஷ்டத்தில் இருந்தவர்கள் தான், உலகத்தால் குறை கூறப்பட்டவர்கள் தான், உலகத்தினுடைய பார்வையில் இவர்களா இப்படித்தான் அப்படி என்று ஒதுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் திருமுன்னிலையில் அவர்கள் மிளிரும் தங்கங்களாக மாறி திருச்சபையினுடைய அடித்தளங்களாக மாறி இருக்கிறார்கள். சீமோன் பேதுரு உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை 3 முறை மறுதளித்தவர் என்று கூறப்படுகிறவர். அதற்கு பிறகு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சுபாவம் உள்ளவர் கூட அவரை நாம் சொல்லலாம். அவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவரை, பேதுரு நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது இவருடைய சகோதரர் அந்திரேயா உங்களுக்கு தெரியும். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளிக்கிற பொழுது கொஞ்சம் நம்பிக்கை குன்றியவராக, இதில் வந்து எப்படி எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியும் என்று சந்தேக பார்வையோடு ஆண்டவரை பார்த்தவர் தான் அந்திரேயா, பேதுருவனுடைய சகோதரர். அடுத்து செபதேயனுடைய மக்களாக இருப்பவர்கள் யாக்கோவும் யோவானும். அவர்கள் தெரியும், கடைசி வரையில் ஆண்டவருக்கு யார் லெஃப்டில் உட்காருது, யார் ரைட்டில் உட்காருது, இடது வலது யார் உட்காருவது, அவர் அரியணையில் வீற்றிருக்கிற பொழுது ஆண்டவருடைய பக்கத்தில் யார் அமர்வது என்ற ஒரு ஒரு நோக்கத்திலேயே வாழ்ந்தவர்கள் அவர்கள் இருவருமே. அடுத்தது வரி வசூலிப்பவரான புனித மத்தேயு, அவருடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும். பெரும் பாவியாக வாழ்ந்த அவர் ஆண்டவர் என்னை பின் செல் என்று சொன்ன உடனே அவரை பின் சென்றவர். அடுத்தது சீமோன் தீவிரவாதி என்று ஒருவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும். அவர் வாழ்க்கை முழுவதுமே எப்படியாவது ரோமை மக்களிடத்திலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை தர வேண்டும், அதற்கான சரியான நபர் தான் இயேசு என்று இயேசுவை பின்பற்றியவர் அவர் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது யூதாஸ் இஸ்காரியத்து உங்களுக்கு தெரியும், இயேசுவை காட்டி கொடுத்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமே தன்னுடைய சித்தத்தின்படி இயேசு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதனால தான் அவரை காட்டி கொடுக்கிறார். கடைசியில் இறை சித்தத்தை மதிக்காமல் தன்னுடைய வாழ்வை அவர் வந்து மாய்த்து கொண்டார் என்றாலும் அவரும் ஆண்டவருடைய இந்த மீட்பு பணியில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த புனிதர்கள் எல்லோரையுமே, இந்த திரு தூதர்கள் எல்லோரையுமே பார்க்கிற பொழுது சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் இயேசுவால் ஒரு அசாதாரணமான, ஒரு புனிதமான, ஒரு மேன்மையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதே வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பலருடைய பார்வையில் நம்ம சாதாரணமானவர்களாக இருந்தாலும், மற்றவர்களுடைய பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், மற்றவர்களுடைய பார்வையில் தரம் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், மற்றவர்களுடைய பார்வையில் ஏழை எளியோராக இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில் நம்ம விலையேறப்பட்டவர்கள். எப்படி ஒரு சாதாரண திருச்சி நகரின் அருகில் இருக்கிற ஒரு பூதலூர் என்கிற ஒரு கிராமத்திலிருந்து அருட்டந்த ஸ்டாண்ட் தோன்றி ஒரு மாநிலத்தினுடைய விடுதலைக்காகவே போராடுகிற அளவுக்கு அவரை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல இறைவன் நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அவருடைய இறை அரசில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், சமத்துவம் இவை அனைத்தையுமே கட்டி எழுப்புவதற்கு உங்களை
உங்களையும் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார் என்கிற உறுதியை இன்றைக்கு நம்ம பெறுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.